வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சிட்டு பாட்டி வணக்கம். இப்போ பாட்டி வணக்கம், என் கூட சேர்ந்து இப்போ வணக்கம் வச்சுட்டாங்க. சிட்டு பாட்டி தான் பார்க்க வந்திருக்கிறோம். சிட்டு பாட்டி, பாட்டி லைட்டு கரண்ட் இல்லையா? கரண்ட் இப்போ தான் நின்றுச்சா? சரி ஓகே. இப்போ சிட்டு பாட்டிக்கு தேவையானலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு மூட்டை அரிசி, தேவையான காய்கறி, அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, அப்புறம் மாத செலவுக்கு ஜெர்மனிலேருந்து ஆனந்தி அக்கா பணம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பாட்டி சந்தோஷம். உங்களுக்கு ஜெர்மனிலேருந்து ஆனந்தி அக்கா தான் உதவி பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு பாட்டிக்கு தேவையான மாதத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நன்றி அம்மா அக்கா, காய்கறி அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்துருந்து நன்றியா? ரொம்ப கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்ப்பாங்க அக்கா. உங்களை பிளெஸ் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. சிட்டு பாட்டியும் பயங்கர ஹாப்பி. சிட்டு பாட்டி, அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தக்காளி சாப்பாடு. சரி, நான் சாப்பிட்டுமா? இப்போ இருக்கா? சாப்பிடுங்க பாட்டி. எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுப்பீங்க? இப்போ சமைச்சு தரட்டுமா கேட்குறீங்களா? இன்னும் நாள் சமைக்கலாமா? நீங்கள் சொன்னீங்களே சிக்கன் குழம்பு நல்லா வைப்பம்னு, செஞ்சு தரீங்களா? பாட்டி எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தானக்கா, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சிட்டு பாட்டி, நீங்கள் இப்போ நிம்மதியாக தூங்குறீங்களா? நிம்மதியாக தூங்குறீங்களா? கட்டில் தானக்கா தூங்குறது? கட்டில்தான் படுத்துக்கிறீங்களா? சரி சிட்டு பாட்டி, எனக்கு இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? அப்புறம் இது ஹாஸ்பிட்டல்லாம் பட் 21ஆம் தேதிக்கு மேலே ஆகட்டும், நான் வந்து உங்களை காரில் அழைச்சிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. கண்ணுக்கு போய் என்னன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தண்ணி வந்துட்டே இருக்குல்ல கண்ணில், அதனால கண்ணுக்கு போய் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஆமாம், நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்னன்னு சொல்லிடுவாங்க. நம்ம போய் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். ஆனந்தி அக்கா சார்பாக சிட்டு பாட்டியோட மாத செலவுக்கு கொடுத்தாச்சு. பாட்டி சந்தோஷம். சரி, சாப்பிட்டு பத்திரமா இருங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. கறி மீன்ட்டு வாங்கி சாப்பிடுங்க, நான் திரும்ப போயிட்டு வரேன். சரியா? டாடா. சிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிடு. வீட்டுக்கு வர சொல்லு, தாங்க கம் கம் சொல்லு. சரி பாட்டி, கிளம்புறோம். டாடா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி மனிஷா குட்டியை பார்க்க வந்திருக்கோம். மனிஷா குட்டியை உங்கள் பாட்டி மடியில் அழகாக படுத்திருக்கிறான். மனிஷா குட்டிக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மாவுக்கும் குட்டிக்கும் தேவையான பொருள், ஒரு சிப்பா அரிசி, தேவையான வெஜிடபிள்ஸ், அப்புறம் மாத செலவுக்கு கையில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை பண்ண சொன்னது வந்து ஜெர்மனி ஆனந்தி அக்கா, அவங்க தான். ரொம்ப நன்றி அக்கா. அம்மா ஜெர்மனிலேருந்து ஆனந்தின்னு ஒரு அக்கா தான் வந்துட்டு உங்களுக்கு இது உதவி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, உங்களோட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு போயிருக்கணும். வீடியோ பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு உடனே ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. மனிஷா பாப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மன திருப்தியோடு கிளம்புறேன். தங்கம், அழகு அழகு, உனக்கு எங்கெங்கேருந்து உதவி பண்ணுறாங்கடி பட்டு. தூக்கம் வந்துருச்சாடி மயிலு, மயிலுக்கு தூக்கம் வந்துருச்சா? உன்னை பார்த்துட்டு எத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க தெரியுமா தங்கம்? வெளிநாட்டிலருந்து தான் உதவி பண்ணுறாங்க உனக்கு. மனுஷா வந்து புது பழக்கம் உனக்கு கத்துருக்கா, கடிக்கிறாளாம். தூக்கலன்னா கடிக்கிறாளாமா? இழுக்குறா பிடிச்சி. தங்கம்மே, என்னை கடிச்சு வைக்கிறியா? அழகு ஆனா என்ன அந்த பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாமா? குரலை கேட்ட, ஆமா கரெக்டா இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறா. எனக்கு குரலை கேட்டமே தலையை தலையே தூக்கிடுறா. தூக்கி பாக்குறா. கூப்பிடுறாங்க பாரு தங்கம், திடுக்குன்னு பயப்படுறா. ஓ, ஏதோ சவுண்டு கேட்டா. அப்ப இவளுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குதாமா? தெரியும். காலையில நான் போன் பேசும்போது கூட இப்படியே தானே சவுண்ட் விட்டுக்கிட்டே இருந்தா. இந்த சவுண்ட் எதுக்காகமா விடுறா? அப்படியா? நான் காலையில போன் பேசினேன் வந்துட்டு, அப்பமும் இதே மாதிரி சவுண்டு தான்.
மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதை மட்டும் வச்சுட்டு இந்த குழந்தைய விட்டு கொஞ்சம் கூட நகர முடியாது. அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அழாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கிற வரைக்குமே நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்மெல்லாம் உதவுறதுனால நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. இல்லாட்டி பேம்பஸ்க்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, ஏன்னா டாய்லெட் போயிட்டால் இழுத்துட்டு போக முடியலங்கிறாங்க. அதான் இவங்களோட இதே. ரொம்ப குட்டியாக இருக்கிறப்போ நான் வந்து தூக்கிட்டு கொண்டு போய் கழுகிட்டேன், இப்போ வந்து என்னால் வந்து தூக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. தூக்கலைன்னா வந்து மனுஷா குட்டி இப்போ புதுசாக கடிக்கிறாளாம். கடிச்சு தானம்மா வைக்கிறா, பயங்கர கோபம்லாம் வருது போல இருக்கு மனுஷா குட்டி. தூக்கலன்னா பல்ல கடிச்சு இழுக்கிறாங்கள. நீங்க இப்ப ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ரியாக்ட் பண்றாளான்னு பாப்போம். சிரிக்கிறா, அழகு 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 உள்ளவங்க அழகு உங்க அழகு அழகா நீங்க அழகாளா அழகு நீங்க மனுஷியா. ரொம்ப நன்றி அக்கா உங்களோட உதவிக்கு. நான் பாப்பாவுக்கு நான் நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தங்கக்குட்டி அத்தை பாய். எனக்கு ரொம்ப நன்றிம்மா, என் மனசு குளிர்ந்து ரொம்ப சந்தோஷமா. அதாம்மா வேணும், ரொம்ப நன்றிம்மா. பெத்த பிள்ளையோட அப்படி செய்யாதுங்க. நீங்கள் செஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப நன்றிம்மா. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம். நான் மறக்கவே மாட்டேன், நான் செத்தால் தான் அதை மறக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்மா. ஆ, குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரா. தங்கக்குட்டி டாட்டா டாட்டா அடி செல்லும். அம்மா அக்கா பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஆனந்தி அக்கா சார்பாக நம்ம செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துடலாம். ஆ அம்மா வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் திரும்பி வரேன், பாப்பாவுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துக்கோங்க. சரி வரேன். என்னம்மா போயிட்டு வரேன்.